முருகனுக்குரோஹர ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே சர்வலோகானாம் விசேஷே குரோ நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. ஆச்சாரிய ஆதிசங்கரருடைய விவேக சூடாமணியின் 141வது ஸ்லோகன் என்ன சொல்கிறார்னா, பந்த காரணத்தை வந்து விளக்கிட்டு வர்றார். பந்த காரணம்னா என்ன, நாம் ஏன் கைதியாக இருக்கோம், நாம் ஏன் ஒரு குறுகிய வட்டத்தில் வாழ்கிறோம், அதுக்கு காரணம் என்னங்கிறார். அதுக்கு காரணம் இந்த உடலை நான் நினைக்கிறது. இந்த உடலை நான் நினைக்கிறதுக்கு காரணம் அஞ்ஞானம், உண்மை தெரியலை. பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சதுன்னா பிரம்மம் அல்லாதது என்னன்னு தெரியும். நம்ம பிரம்மத்தை பற்றியே நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை, உரமாக அல்லாததோட தான் உண்மையை நம்பிகிட்ருக்கோம். ஸோ பொய்க்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால உண்மை தெரியல. உண்மை தெரிஞ்சதுன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை பொய்ங்கிறது தெரியும். அதை சொல்கிறாரு, அது மகாமோக கிரக கிரசன கலிதாத்மா பகுமனோ தியோ நானா அவஸ்தாசு சுய அபிநயம் ஸ்தத் குணத்தையா அபாரே சம்சாரே விஷய விஷய பூரே ஜலனிதோ விமஜ்ஜனோ விமஜ்ஜோ ஓன்மஜ்ஜாய பிரமதி குமதிஹி குச்சித் கதிஹி. மகாமோக கிராக கிரசன கலிதாத்மா அவகமனோ தியோ நானா அவஸ்தாசு ஸ்வயமாபிநயம் ஸ்ததகுணதயா அபாரே சம்சாரே விஷபூரே ஜலனிதோ நிமஜ்ஜோன்மஜ்ஜாய பிரமதி குமதிஹி குச்சித கதிஹி. என்னன்னா மகாமோக கிராக கிரசன, மகான பெரிய, மோகம்னா மோகம். மோகம்னா என்ன, மோகம்னா கீழான பொருளுக்கு மேலான மதிப்பு நம்ம கொடுக்குறோம் தமோ குணத்தின் காரணத்தினால. எது அல்பமோ, எது தீயதோ, எது விஷமோ, அதை நம்ம என்னவா பார்க்குறோம், பாம்பை கயிறாக பார்க்குறது, இதுதான் மோகம். கீழான பொருளுக்கு மேலான மதிப்பு கொடுக்கறது மகா தவறு. அது குணத்தினுடைய காரணம், இந்த குணந்தான் அப்படி நமக்கு காமிக்குது. உள்ள ஸ்க்ரீனுக்கு இந்த குணந்தான் என்ன போடுது, ஸ்க்ரீனை மாற்றுது, கலரை மாற்றுது. அதுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு காரணம்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ற சாப்பாடுனா நமக்கு கிடைக்கிறது தான் நம்ம சாப்பிட்றோம். நம்ம கிடைக்கிற சாப்பாடு, அந்த இந்த சாப்பாடில் வந்து தமோ குணம், ரஜோகுணம், சத்வகுணத்துக்கு மூல காரணமே சாப்பாடு தான். இந்த ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணத்தில் சில பேர் சில இதை விரும்பி சாப்பிடுவாங்க, எனக்கு இது விருப்பமாக இருக்குன்னு. அது தமோ குணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். இது வந்து சில பேருக்கு இதுதான் எனக்கு, அது ரஜோகுணத்தை கொடுக்கக்கூடியதாக உணவாக இருக்கலாம். அதை பற்றி அவங்களுக்கு இல்லை, எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. எனக்கு உனக்கு பிடிச்சதெல்லாம் நல்லதுங்கிறது யார் சொன்னா? உனக்கு பிடிச்சதெல்லாம் சரியானதுன்னு எப்படி சொல்ல முடியும்? உடம்புக்கு பிடிச்சது உயிருக்கு பிடிக்காமமாக இருக்குது, உயிருக்கு பிடிச்சது உடம்புக்கு பிடிக்காமமாக இருக்குது, இருக்கா இல்லையா? அப்போ அது சரி எது தவறு எதுன்னு சொல்கிறது தான் தர்மம், அதுதான் சாஸ்திரம், அதுதான் குரு. ஸோ வாழ்க்கை வந்து ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் வாழ்க்கை வாழவே கூடாது. ஒரு குடும்பத்துக்கு பிதா என்னவாக இருக்கணும், குருவாக இருக்கணும். பிதா இல்லைன்னா அண்ணன் குருவாக இருக்கணும், அண்ணன் இல்லைன்னா அம்மா குருவாக இருக்கணும், அம்மா இல்லைன்னா அக்கா குருவாக இருக்கணும். யார் பெரியவங்க வீட்டில் இருக்காங்களோ அவங்க குருவாக இருக்கணும். அவங்க பேச்சை மற்றவங்க கேட்கணும், சிந்திக்கணும், அப்புறம் தான் செயல்படணும். நம்ம என்ன பண்ணுறோம், மனசில் தோன்றோன்னே செயல்படுறோம், யார் பேச்சும் கேட்க மாட்டுறோம். அதுதான் தான் தோன்றித்தானோன்னு பேர் அதுக்கு. இப்போ என்ன சொல்கிற, மகா மோக கிராக, இந்த மோகம், மோகம்னாலே மோகம், மோகன் அப்படி சொல்லுவாங்கள்ல, மோகன் விஷ்ணுடைய பெரு மாயா அது, மோகன் மோகினின்னு சொல்கிறாங்க இல்லையா, மாயா. என்ன பண்ணுது, ஒரு தவறானவன் நல்ல வழிக்கு வந்துடக்கூடாதுன்னு என்ன பண்ணுது, தவறான மனிதன் இன்புல்ட்டு அவன் கேரக்டர் கெட்டவன், அவன் உயர்ந்த ஸ்தானத்தை பிடிக்கணும், ஒரு பதவியை பிடிக்கணும் முயற்சி பண்ணால் இந்த மாயைகள்லாம் என்ன பண்ணும், அவனை டைவெர்ட் பண்ணிவிடும், மோகினி வாடம்லாம் அங்கே போடும்.
அப்போ மோகனம்ங்கிறது என்னது? மனதை மோகிக்கக்கூடியது, மனதை உடைக்கக்கூடியது, மனதை வழிமாற்றக்கூடியது. அப்போ மோகன் மோகினி இதெல்லாம் என்னது? பொய்யை உண்மையாக காட்டக்கூடியது, கீழான பொருள் ஆனால் மேலான தோற்றத்தை அது காண்பிக்குது. மகா மோக கிராக, கிராகனா முதல மாதிரி அது. எப்படி முதல்ல அது நம்மளை என்ன செய்யுதுன்னா, இந்த மோகம் கிராக முதல மாதிரி கிராசனை அப்படியே விழுங்கிடுது நம்மளை, நம்மளுடைய செயல்பாடுகளை விழுங்குது. விழுங்கிட்டு கலித்தாத்மா செரிச்சிடுது, நம்மளை விழுங்கி செரிச்சிடுது, ஏப்பம் விட்டுடுது. மகா மோக கிரசன கலிதா ஆத்மா அவக அவகமனோ. அவகமனம்னா நம்ம ஒரு உயிர், நம்ம ஒரு பிரம்மம், நம்ம ஒரு பிரகாசமானவங்க, நம்ம ஒரு டேலண்டடுங்கிற எல்லா குணத்தையும் என்ன பண்ணிடுது? மோகம் அழிச்சிடுது, மோகம் மறைச்சிடுது, தன்னை மறக்க வச்சிடுது. அந்த ஆத்மாவை வந்து அவகு தன்னுடைய ஞானம் தான் யாருங்கிறதே தெரியாமல் மறைச்சிடுது. மகா மோக கிராக கிரசன கலித்தாத்மா அவகமனோ. சரி, அடுத்தது அடுத்தது என்ன நடக்குது? தியோ புத்தி நானா அவஸ்தா சு, பல அவஸ்தைகளில் பல நிலைகளில், ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தாங்கிறது அவஸ்தான நிலைன்னு அர்த்தம். அந்த நிலைகளில் ஸ்வயம் அபிநய தத்குணோதயா, இந்த புத்தி தியோ நானா அவ தியோ சத்குண தயா, என்னென்ன குணத்தில் இருக்குது, ரஜோகுணத்தில் இருக்கா, தமோ குணத்தில் இருக்கா, சத்வகுணத்தில் இருக்கா, அந்த குணத்துக்கு படி நானா அவஸ்தா பல அவஸ்தைகளை எடுக்குது புத்தி. தன்னுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நிலைக்கு அது வருது. அவ நான் பல விதமான அவஸ்தாவுக்கு வந்து சுயம் அபிநயம் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராமா பண்ணுது, நடிக்குது, கை கால்கள் இயங்குது, அபிநயம். அச்சா, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் நடக்குது விஷய விஷபூரே. விஷய விஷயனா போகங்கள். அது எப்படிப்பட்டது? விஷம் மாதிரி உள்ளது. விஷயம் விஷயம் வந்து விஷயங்கிறது போகங்கள், ஐம்புலன்களுக்குள்ள போகங்கள், கண்ணு பார்க்குறது, காது கேட்குறது அப்படின்னு சொல்கிற போகங்களுக்கு விஷய விஷய பூரே, அது விஷபூரே. விஷயம் வந்து போகங்கள் எல்லாம் விஷம் நிறைந்தது. போகங்கள் எதுவும் நிறைவான, இப்போ சிகரெட் பிடிக்கிறான் அது ஒரு போகம், ஒயின் சாப்பிட்றான் அது ஒரு போகம், தவறான மளிகளில் போகிறான் அது ஒரு போகம். அதெல்லாம் அவனுக்கு என்ன கொடுக்கு? இப்போ 2.5 மணி நேரம் சினிமா பார்க்குறான், அவன் சினிமா முடிஞ்சிடறான், அவன் இருக்கிற சக்தி எனர்ஜி ஸ்பிரிச்சுவல் எல்லாம் என்னவாயிடும்? ஜீரோ ஆகிடும். வெளியில் வரும்போது பேன்னு வருவான். அதே ஒரு கோயிலுக்குள்ளே போகிறீங்க, ஒரு ஒரு இது இல்லாமல் போவீங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் போவீங்க, ஒரு டிப்ரெஷனில் போவீங்க, ஒரு கவலையில் போவீங்க, ஒரு துக்கத்தில் போவீங்க. வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா முகமே மலர்ந்துருக்கும். என்ன அங்கே? அதான் அங்கே, அதான் அங்கே சிறப்பு. இதை எந்த சயின்ஸை வச்சு நீ இதை ப்ரூவ் பண்ணுறது? பார்த்தாலே தெரிஞ்சிடும். மனதனுடைய உற்சாகம், துள்ளல், குதிச்சல்லாம் இருக்கும். அச்சா, இவன் துள்ளல் குதிக்கலோட ஒரு சினிமாவுக்கு போகிறான், வெளியில் வரும்போது டம்மி பீஸாக வரான். ஸோ அப்போ விஷய விஷ விஷப்பூரே, விஷயங்கள் எல்லாத்துலேயும் விஷம் இருக்குன்னு சொல்கிறேன். அதனால தான் விஷங்கிறது தான் விஷயமாக மாறியிருக்கு. விஷம்தான் விஷமாக விஷமாக மாறியிருக்கு. இப்படி மாறினதுனால என்ன ஆகுதுன்னா, அபாரே சம்சாரே. அபாரேன்னா கடக்க முடியாத இந்த சம்சாரமாக ஆகிடுது. இந்த 100 வருஷத்தில் 10 வருஷம் வாழ்க்கையிலே வெறுத்து போயிடுறோம், 20 வயசுலேயே வெறுத்து போயிடுறோம். சில பேர் என்கிட்டலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, என்னுடைய ஸ்டூடெண்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, மொட்டை அடிச்சுட்டு இருக்கீங்க, பாட நேரத்தில் தான் உங்களை மாதிரி வரணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வானாப்பா, நான் உங்களை மாதிரி இருந்ததெல்லாம் போதும், நான் ஒரு 32 வயசு வரைக்கும் மொட்டையாக தான் இருப்பேன், எப்போதும் மொட்டை அடிச்சுன்னு தான் இருப்பேன். அது மாதிரி அவங்க வரணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு லுக், அவங்களுக்கு அது பிடிக்குது, அந்த மொட்டை அடிச்சிருக்கிறது அவங்களுக்கு பிடிக்குது. எப்போ பார்த்தாலும் புக்கும் கையுமா மொட்டை அடிச்சுட்டு வட்டையும் ருத்ராட்ச கொட்டையும். லயாலால் தான் ஒர்க் பண்ணேன், அங்கே கூட பட்டை அடிச்சு தான் போவேன், ருத்ராட்சம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உயர்வான அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்கவுங்கிறது அவங்கவுங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அபாரே சம்சாரே விஷய விஷய பரே, விஷய விஷபூரே. அபாரே சம்சாரே, இந்த கடக்க முடியாத இந்த சம்சாரத்தில், ஜலநிது கடல் மாதிரி உள்ள சம்சாரத்தை, கடக்க முடியாத சம்சாரம் அது என்ன? கடலுக்கு ஒப்பானது. கடலில் நீச்சல் அடித்து நீ வந்துட முடியுமா? கடலில் எதுக்கு எல்லோரும் இப்போ கப்பல் உடஞ்சிச்சுன்னா ஏன் பழைக்க முடியல? எத்தனை கிலோமீட்டர் நீந்துறது, எந்த திசையில் நீந்துறதுன்னு எப்படி தெரியும்? கப்பலுக்குள்ளே GPSலாம் இருக்கும், அந்த இது இந்த இதெல்லாம் இருக்கும்,
மனுஷனுக்கு எப்படி தெரியும்? ஒரு பறவையை, கப்பலில் இருக்கிற பறவையை ஒரு 10 கிலோமீட்டர் நான் பறந்துச்சுன்னு வச்சுக்கேன், அங்கேருந்து நினைக்குமா அந்த பறவை? ஜஹாஜ் கி பஞ்சுன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். கப்பலை விட்டு போகணுண்டா, சே இங்கேருந்து நம்ம குறுகிய வட்டத்தில் இருக்கோம், பறந்து விரிந்த உலகத்தில் நம்ம பறக்கணும்னு நினச்சி கப்பலை விட்டு பயணம் செஞ்சு பறந்து போகுமா? 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் வரப்போ ரெக்க வலிக்குமா? வச்சுட்டு உக்காரத்துக்கு இடம் கிடையாது, எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்கும், எங்கே உக்காரது? ஆஹா, நம்ம திரும்ப பறந்தோம்னா செத்து போயிடுவோன்னு ரிவர்ஸ் ஆகிடுமா, ரிவர்ஸ் ஆகி பழைய ஜகாஜிலே வந்துடுமா, ஜகாஜிலே வந்து உக்காந்துருமா? புரியுதா சொல்கிறது? ஸோ அப்பாரே சம்சாரி, கடக்க முடியாத ஜலநிதி, பெரிய கடல் இந்த உலகம். சரி, அப்படி ஜலநிதியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொன்னோம்? அந்த ஜலநிதியில், அந்த கடலில் நிமஜ்யோ மஞ்சியோனா மஞ்சனம், திருமஞ்சனம் சொல்லுவாங்கள்ல, திருமஞ்சனம்னு அது பெருமாள் அபிஷேகம் பண்ணுறது திருமஞ்சனம் சொல்லுவாங்க. அந்த மஞ்ச நிமஜ்யோனா மூழ்கிறான், அந்த கடலில் மூழ்கிறான் மனுஷன். உன்மஜ்யோ எழுந்திருக்கிறான், மூழ்கிறான், எழுந்திருக்கிறான், மூழ்கிறான், எழுந்திருக்கிறான். மோகத்தினால் பிடிக்கப்பட்டு இந்த ஜென்ம சம்சார கடலில் மூழ்கிறான், எழுந்துக்கிறான், மூழ்கிறான், அந்த பிறக்கிறான், இறக்குறான், பிறக்கிறான், இறக்குறான். எப்படி இருந்து அவனுடைய மதி குமத்தி ஆகுது, புத்தி தீவினையோடு சேர்ந்து இல்லை நல்வினையோடு சேர்ந்து, நல்வினையோடு சேர்ந்துச்சுன்னா இங்கே வந்துடுவான், வேதாந்தத்துக்கு வந்துடுவான். தீவினையோடு சேர்ந்துச்சுன்னா மோகத்தில் இருக்கிறவன் நல்வினையோடு எப்படி போக முடியும்? நல்வினை இருந்துன்னா மோகம் இருக்காது, மோகம் இருந்தால் நல்வினை இருக்காது. இப்போ தீவினையோடு இருக்கிறதுனால அவனுக்கு குமத்திகி, குமத்திகினா கெட்ட புத்தி வருது, பிரமதி குழம்பி போயிருக்கிறான், குச்சித்த கதிகி, குச்சித்தனா ரொம்ப அதோகதி, அதோகதி ஆகிடுது அவனுக்கு. அவனுடைய கதி வந்து வாழ்க்கை வந்து மேற்பட்டதாக இல்லை, ஏன்? மோகவசப்பட்டதுனால. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஜீவன் மோகத்தால், ஜீவன்கிறது மனிதர்கள், ஜீவன் மோகத்தால் குழம்பியிருக்கிறான், மோகத்தை கொண்டு விடு, இந்த அவர் கூட மோகத்தை கொண்டு விடு இல்லை எனில் என் மூச்சை நிறுத்திடும்பார் அவர், பாரதியார். மோகத்தை கொண்டு விடு இல்லை மூச்சை நிறுத்திடும்பார். மோகம் ஆத்ம ஞானத்தை முதலை போல் விழுங்கி ஜீரணித்து விட்டது, முழுங்கி ஜீரணிச்சிருச்சான். நம்மளுடைய ஆத்ம ஞானம் நமக்கு இல்லை, மோகத்தில் இருக்குது. ஏன்னா ஜகத்தில் பார்க்குறதெல்லாம் வேணுங்கிறோம், பார்க்குறதெல்லாம் பிடிக்குது. மோதம் பிரியம், மோதம் பிரமோதம். பிரியம் முதல்ல பிரியம் ஏற்படும், அப்புறம் எனக்கு சொந்தமாகணும்னு நினைக்கும், அப்புறம் அனுபவிக்கணும்னு நினைக்கும். இதில் வர உபதேசம் வர அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சில பேர் உபதேசம் பண்ணுறாங்க. அத்தனைக்கும் ஆசைப்படுனா அவன் அவன் கதி அதோ கதி தான், அவனுக்கு தான் இது. இப்போ மோகவசப்படுன்னு சொல்கிறது அர்த்தம் அது. அத்தனைக்கும் ஆசைப்படுனா மோகவசப்பட்டே இரு அப்படின்னா என்ன, இந்த ஜென்மா இங்கேயே இரு, மேலே போகாத. இது சொல்கிறது யார்? இது சொல்கிறது இப்போ அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சில பேர் சொல்கிறாங்க. நான் யாரையும் பேரை சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. தத்துவங்கள் தான் நம்மளுக்கு பேச்சு, தத்துவங்கள் தான் பேச்சு. அத்தனைக்கும் ஆசைப்படுன்னா பிரவர்த்தி மார்க்கம். நீ எத்தனை உலகத்தில் எத்தனை மாயாஜாலம் எடுக்கும் தெரியுமா? ஒரு மாயா எத்தனை ஸ்வரூபம் எடுக்கும் தெரியுமா? ஒரு இனிப்பு எத்தனை விதத்தில் ஸ்வீட்டாக இருக்குது? ஒரே இனிப்பு ஒரு ஒரு கடையில், இங்கெல்லாம் சவுத்தில் வந்து ஸ்வீட்டு வந்து கம்மி, நார்த்து ஸ்வீட்டெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு தெரு வந்து 5 கிலோமீட்டர் இருக்கும், ஒரு ஸ்ட்ரீட் வந்து 5 கிலோமீட்டர் இருக்கும்ப்பா. 5 கிலோமீட்டரும் ஸ்வீட் கடையாக இருக்கும், 5 கிலோமீட்டர்லேயும் வியாபாரம் நடக்கும். அவன் ஒரு 1/2 கிலோ சாதம் சாப்பிட்டான்னா 1/2 கிலோ ஸ்வீட் சாப்பிடுவான் நார்த்து. அவங்க கல்ச்சர் நான் பார்த்துருக்கேன், நேரடியாக பார்த்துருக்கேன், தங்கியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லாம் நடந்திருக்கேன். ஸோ இப்போ என்னாச்சுன்னா, ஒரு ஸ்வீட் என்ன பண்ணுது, ஒரே ஒரு இனிப்பு 1000 ஸ்வரூபம் எடுக்குது. 1000த்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு சரி வேண்டாம் அப்படின்னு எத்தனை ஜென்மம் எடுக்க போகிற, எத்தனை எடுக்க போகிற? ஸோ மோகம் ஆத்ம ஞானத்தை முதலை போல விளங்கி ஜீரணித்து விட்டது. அப்போ நாம் யாருன்னே தெரியல, மோகம் நம்மளை முழுங்கிடுச்சு. தொடர்ந்து நம்ம பார்க்குறதெல்லாம் வேணும் வேணுங்கிறோம். இப்போ ஒரு பொருள் வேணும்னாலே, இப்போ ஒன்று நீ லைஃப்பில் நீ எத்தனை பொருள் எடுக்கிற, 10 பாயிண்டில் உன் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுது. இப்போ படிப்புக்கு ஒரு காலகட்டங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இல்லையா, அது ஒரு பொருள். அப்புறம் வேலைக்கு ஒரு காலகட்டங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அப்புறம் திருமணத்துக்கு ஒரு காலகட்டங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அப்புறம் வேலைக்கு ஒரு இது வீட்டுக்கு ஒரு காலகட்டத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன், அப்புறம் குழந்தை செல்வங்களுக்காக ஒரு காலகட்டத்துக்கு. இந்த 5 தான் உனக்கு, 5 கிராஸ் பண்ணுறதுக்கு உனக்கு 60 வயசு ஆகிடும். ஒரு ஆசை நிறைவேறுறதுக்கு 10 வருஷம் ஆகுது. கடன் வாங்கினா கடனை கட்டுறதுக்கு 10 வருஷம் ஆகும். கடன் வாங்கி ஒரே 10 வருஷத்தில்
லோகாயுதன் மாதிரி எல்லாத்தையும் கடனை வாங்கி நம்மளை நம்மளை பார்த்து நிறைய பேர் கடன் கொடுக்குறேங்கிறான். எல்லா பேங்க்லையும் பொம்பளை பிள்ளைங்க ஃபோன் பண்ணி கடன் வாங்கிக்கன்னு சொல்லுது. அதனால் நம்ம எல்லாத்தையும் வாங்கும்போது தான் பொம்பளை பிள்ளைங்களை வச்சு பேச வைப்பானுங்க. கொடுக்கும்போது உங்கள்கிட்ட வசூல் பண்ணும்போது ரவுடிஸ் அனுப்புவாங்க. அப்போ உங்களை சிக்கல் பண்ணி விட்டது அப்போ நினச்சி பார்ப்பேன், நம்மளை எப்படி சிக்கணும் நம்ம இதில் அப்படின்னு எல்லோரும் நினச்சி பார்ப்பாங்க. இது என்னது மோககிரஸ்தம், அது ஒரு டாக்டிஸ், அது பிஸ்னஸ் டாக்டிஸ். யாரை வச்சு எல்லா ஹோட்டல்லையும் பெரிய ஹோட்டலாக இருக்கட்டும் லாட்ஜாக இருக்கட்டும் ரிசப்ஷனிஸ்ட்னா யாரையுமே ஜென்ஸை வைக்கிறது கிடையாது. எப்படி வேலை கிடைக்கும் ஜென்ஸுக்கு பாவம்? அது மாதிரி மோகம் ஆத்ம ஞானத்தை முதலை போல் விழுங்கி ஜீரணிச்சிருச்சு. ஜீரணிச்சாச்சு உங்களை, நீங்கள் யாருன்னே தெரியாது, கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுடுச்சு உங்களை. உடம்பே சாப்பிடல, உயிரே சாப்பிட்டுடுச்சு அது. புத்தி இந்த மூன்று குணத்தை தான் என்று நினைத்து செயல்பட்டு வருகிறது. புத்தி என்ன பண்ணுது? அடுத்தது மனசு மோக வசப்பட்டுடுச்சு. புத்தி என்ன பண்ணுது? இந்த தமோகுணம் ரஜோகுணம் சத்வகுணம் அதில் நம்ம செயல்படுவோம். இந்த அவஸ்தாவில் சொப்பன அவஸ்தா சுசுப்தி அவஸ்தாவில் ஜாகிரத அவஸ்தாவில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம். இது எனக்கு வேணும் அது எனக்கு வேணுங்கிறதுல பத்து தான் நீ ரீச் பண்ணுற. இப்போ நீ இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் இருந்தாலும் நீ அச்சீவ் பண்ணுறது அஞ்சு தான். இப்போ நம்ம சொன்ன அஞ்சுக்கு 60 வயசு ஆகிடும், அப்புறம் என்ன இருக்குது உனக்கு? அப்புறம் போகிறது வரதெல்லாம் கேட்பியா? முதல்ல ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வரலான்னு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோ, அது நிறைவேற்ற முடியுதா 50-60 வயசுக்குள்ள? தீர்த்த யாத்திரை பண்ண முடியுதா? அதெல்லாம் கதை. ஸோ போகங்கள் விஷம் போல உலகில் பரவியுள்ளது. அதில் முழுகிறதும் எழுந்து எழுந்து மீண்டும் மீண்டும் வருவதும் மனுஷனுடைய இயல்பாகி போச்சு. இப்படியாக குமதி கட்டபுத்தி, பிரமதி குழப்ப வழி, அப்புறம் குச்சித்த கதி கீழ் நோக்கிய பயணம், மேல் நோக்கிய பயணம் இல்லை கீழ் நோக்கிய பயணம். மேல் நோக்கிய பயணம் மோகத்தை விட்டினா ஊர்தவ கதி வரும். சிவத்தை நோக்கிய பயணம், இறைவனை நோக்கிய பயணம், தியானம் இந்த மாதிரிலாம் வரும். முகவசப்பட்டால் அத்தனைக்கும் ஆசைப்பட்டுன்னு சொன்னவங்க பின்னாடியே போய் எல்லாத்தையும் ஆசைப்பட்டு கடைசியில் இந்த உலகம் ஒரு வெங்காயம் அப்படின்னு கொண்டு வந்து யாரையும் நம்பாத உபதேசம். இப்படியாக குமத்தியை சுற்றி திரிந்து கொண்டிருப்பதே கதியாக இருக்கிறான், வாழ்க்கையை வீணடிக்கிறான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஆதிசங்கரர். எதுக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடி மேலே அடி அடிக்கிறார். எப்படியாவது இதில் ஒருத்தவங்க திருந்த மாட்டானா அப்படின்னு நினைக்கிறார். 141 ஸ்லோகம் இது வரைக்கும் ஆகியிருக்கு. அச்சா அடுத்தது நம்ம தலைவருடைய திருமந்திரம். திருமந்திரம் என்ன? சிவன் முதல் மூவரோடு ஐவர் சிறந்த அவை முதல் 6-2 ஒன்றாகும். அவை முதல் விந்துவும் நாதமும் ஓங்க சபை முதல் சங்கரன் தன் பெயர்தானே. இல்லை 10 நிலைகள் சொல்கிறோம் இல்லையா, 10வது இடத்துல பரபிரம்மம் இருக்குது, அப்புறம் வந்து சிவம் இருக்குது, அப்புறம் அதுக்கு கீழே சக்தி, அதுக்கு கீழே நாதம், அதுக்கு கீழே விந்து, அதுக்கு கீழே சதாசிவம், அதுக்கு கீழே ருத்ர மகேஸ்வரன், அப்புறம் ருத்ரன், அப்புறம் விஷ்ணு, அப்புறம் பிரம்மான். இந்த 10 நிலைகள் இருக்குல்ல, அந்த நிலையை பற்றி பேசுகிறாருங்க. சிவன் முதல் மூவரோடு ஐவர் சிறந்த, சிவன் முதல்னா சதாசிவன் முதல், சதாசிவன் வரைக்கும் பிரம்மா, சதாசிவனில் ஆரம்பித்து பிரம்மா வரைக்கும் 5 நிலை, 5 பஞ்சகிருத்தியம் பண்ணுறாங்க இல்லையா அந்த 5 பேர். அப்புறம் அந்த 6 ஆதார சக்கரங்கள் கீழேந்து திரும்ப, கீழே 6 ஆதார சக்கரம், மேலே 6 ஆதார சக்கரம், துவாதசாந்தம்னு சொல்லுவாங்க, 12 சொல்லுவாங்க, அதை சொல்கிறாரு. அவை முதல் 6-2 ஒன்றாகும். 6-2 6-2 திருமூலர் பாய்ப்பாடெலாம் போட்டிருக்காரு அந்த காலத்தில். கீழே 6 ஆதாரம், மேலே 6 ஆதாரம், 12 துவாதசாதம், 12வது நிலையில் தான் நம்ம புருவ, அதாவது நம்மளுடைய உச்சந்தலை இருக்குல்ல. அதாவது என்னுடைய நான் அதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு கருத்தை சொல்கிறேன், கருத்தாக சொல்கிறேன். நம்ம எல்லாமே தலைக்குள்ளேயே அடங்கிடுது, நம்ம தலைக்குள்ளேயே எல்லாம் அடங்கிடுது. அதுதான் நம்ம ஞானிகள் வார்த்தை. சைவ சித்தாந்தத்தில் 12வது நிலைன்னு ஒன்று சொல்கிறாங்க, துரியம் துரியாதீதம்னு சொல்கிறாங்க. சகசிரார்த்துக்கு வந்ததுக்கப்புறம் சிவதளத்துக்கு தான் உச்சி, நம்ம முடிக்கிறோம் யோகசாஸ்திரம் சிவதளம் தான் உச்சி. அப்புறம் துரியம் துரியாதீதம்னு 2 நிலையை சொல்கிறாங்க. நம்ம 10 வந்து 12 அவங்க தலைக்கு மேலே 6-12 சொல்கிறாங்க, தலைக்கு மேலே. அதனால கையை வந்து இப்படி மேலே நோக்கி இப்படி கும்பிடணும்,
ஆண்கள் வந்து தலைக்கு மேலே கும்பிடணும், பெண்கள் வந்து பூர்வ மத்திய நெஞ்சுக்கு நேராக கும்பிடணும். இதில் இதில் கும்பிட்ற விதமெல்லாம் இருக்குது. நமக்கு சமமானவங்களை பார்க்கும்போது நெஞ்சுக்கு நேராக கும்பிடணும். அப்புறம் நமக்கு மேலானவங்களை தலைக்கு மேலே, பரம்பரையில் தலைக்கு மேலே, அது துவாதசாந்தம்னு சொல்கிறாங்க. சரி, அது இருந்துட்டு போட்டோம். இப்போ 10 நிலையாக இருந்தானா 12 நிலையாக இருந்தானா, அவர் கணக்கு சொல்லர் அவை முதல் 6-2 ஒன்றோடு ஒன்றாகும். இப்போ கீழே இருக்கிறது 6, இந்த 6-ஓட விட்டுட்டோம்னா இது ரெண்டும் ஒன்றாயிடும். மேலே இருக்கிற 6 கணக்கு வருது. மேலே இருக்கிற 6 என்னான்னா இதான், இந்த பிந்து நாதம், பிந்து நாதம் சக்தி சிவம் பரபிரம்மன் சொன்னால அவங்க என்ன ரெண்டு நிலை, துரியம் துரியாதீதம் சொல்லி அப்புறம் பரபிரம்மன் சொல்கிறாங்க. அப்போ அவை முதல் விந்துவும் நாதமும் ஓங்க, இந்த சதாசிவத்துக்கு அப்புறம் விந்துநாதம் ஓங்க, சபை முதல் சங்கரன் தன் பெயர் தானே. இது எல்லாத்துக்கும் இறுதியாக ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் சங்கரன் அப்படிங்கிற பெயரில் நிற்குது. சங்காரகாரகன் சங்கரன் சொன்னால எல்லாத்தையும் ஓடுக்கிறான்னா எல்லா தொழிலையும் ஒடுக்கிறான். அப்போ எல்லா எக்ஸிக்யூட்டிவ்ஸும் நேற்று சொன்ன மாதிரி எல்லாம் ஒரு தத்துவத்தில் ஒடுங்கி ஆகணும். இப்போ ஒடுக்கிறவன் யார், சங்கரன். அவன் ஒண்டி தான் இறுதியானவன், அவன் தான் சிவப்பரம்பொருள்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. புரியுதா? ஆமாம். இது 10 நிலைகள், நம்ம போட்ட 10 நிலையும் இது வந்துடும். கணக்கு போட்டோம்னா இந்த 10 நிலை வந்துடும். அடுத்தது முறைமை. இந்த மும்மூர்த்திகளும் அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரம் மூணு பேரும் சேர்ந்து சிவபரம்பரையில் வணங்குறாங்க. நேற்று சொன்ன இல்லையா, சிவனுக்கு வந்து முதல் அடியார்களே வந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் தான். நேற்று சொன்னோம், இதெல்லாம் யாரும் சொல்கிறது இல்லை, திருமூலர் சொல்கிறாரு. நம்ம சொன்னால் அவர் வந்து சைவத்தை வழிபடுறாரு, அதனால் அவர் சொல்கிறாருன்னு நீங்கள் சொல்லலாம். சைவம் எல்லாம் ஒன்று தான் நமக்கு. நமக்கு இதெல்லாம் பரபிரம்மங்கிற வார்த்தை தான் நமக்கு உத்தமமான வார்த்தை. ஏன்னா அது உலக மக்களுக்கே பொதுவானது. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படிங்கிற மூணு பேருக்கு மேலானது பரபிரம்மங்கிற வார்த்தை. அது நம்ம வேதம் தான் சொல்லுது, உலகத்தில் எந்த வேதமும் சொல்லலை. உலகத்தில் எத்தனையோ மெய்ப்பொருள் புத்தகங்கள் இருக்குது, நம்ம இந்தியன்ஸாக அப்படி சொல்கிறோம். இது ஒரு பெரிய உயர்வான கொள்கை, அதில் மாற்றுக்கிறது அணு அளவு கூட கிடையாது. நம்ம சைவத்தில் பிறந்து சிவத்தை வழிபட்டு சிவமே எல்லாமே நமக்கு இருந்தாலும் அதை உருவாக்குறது பரபிரம்மங்கிற ஒரு நிலைக்கு நம்ம போகிறோம். வேதாந்தம் அதை தான் சொல்லுது. சித்தாந்தம் சிவத்தோடு நிற்கும், சித்தாந்தம் சிவத்தோடு நிற்கும், அதுக்கு மேலே யாரும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க அந்தளவுக்கு பற்று சிவன் மேலே, சிவன் மேலே அந்தளவுக்கு உயிருக்கு உயிராக இருக்காங்க. அவங்க ஒரு சின்னதாக சொன்னால் கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அது அவங்களுடைய நிலை. அது வந்து நம்ம சொல்லணும்னா அறிவு நிலைன்னு தான் சொல்லணும். சிவத்துக்கு மேலே என்னென்னா பரபிரம்மம்னு நிர்குணமாக இருக்குது, உருவம் இல்லாத ஒரு சக்தி இருக்குது, அணுவாக இருக்குது. அச்சா, அந்த நிலையில் தான் நாம் நம்மளை வழி நடத்துகிறார் முருகப்பெருமான். என்னுடைய நம்பிக்கை அதுதான். வேதாந்தம் பற்றி எனக்கு என்ன தெரியும், நான் வேதாந்த பாரம்பரியத்தில் காசி மடத்தில் நம்ம பார்த்தோமே, கைலாய மடத்துலேருந்து சொல்கிறாரு திருமூலர் மடத்தில், அங்கே போய் நம்ம படித்து அந்த வழியில் வந்தவங்களாம் நாம் கிடையாது. ஆ, நமக்கு என்னென்னா எல்லாத்துக்கும் மேலே முருகப்பெருமான் நமக்கு உபதேசம் கொடுத்துருக்குது, தீட்சை கொடுத்துருக்கிறது, பாடம் சொல்லி கொடுக்கறது, நம்மளை வழி நடத்துறது, நமக்கு டைரக்டராக இருக்கிறது அவர். நம்மளுடைய கருத்து என்னென்னா பரபிரம்மங்கிறது மேலானது, வேதாந்தம் தான் முதல்ல நமக்கு சொல்லிக் கொடுத்து. முருகப்பெருமான் முதல்ல உபநிஷத்தை தான் அறிமுகப்படுத்தினார். யாரும் பேசாததை பேசுனார். ராமாயண மகாபாரதம் பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, புராணங்கள் பேசுகிறதுக்கு, இதிகாசங்கள் பேசுகிறதுக்கு, உபன்யாசம் பேசுகிறதுக்கு, நாடகம் பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. உபநிஷத்து பேசுகிறதுக்கு தான் ஆட்கள் கிடையாது, ரொம்ப கம்மியாக இருக்காங்க. உபநிஷத்து பேசுனார், உயிர் பற்றி பேசுனார், பேசின்னு இருக்கோம் இப்போ. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், பரபிரம்மம் எல்லாத்துக்கும் மேலே, பரபிரம்மம் எல்லாத்துக்கும் மேலே உலக பொதுமறையாக இருக்குது, அதுதான் அங்கே பறந்துருக்கு. அப்போ எல்லோரும் ஏற்றுக்கணும், அதை எல்லோரும் அதை ஏற்றுக்கணும். ஆனால் நாம் சொல்கிற மாதிரி மற்ற மதத்தினர் சொல்ல மாட்றாங்க, சொல்ல முடியல, சொல்கிறதுக்கு பக்குவம் வரலை. பரபிரம்மங்கிற வார்த்தையை நம்ம சொல்கிற மாதிரி யாரும் சொல்கிறது இல்லை. அவங்க என்ன மேலே ஒருத்தர் இருக்காருன்னு ஒத்துக்கிறாங்க, உருவ வழிபாட்டை ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம உருவ வழிபாட்டையும் ஒத்துக்குவோம், அருவ வழிபாட்டையும் ஒத்துக்குவோம். எப்படி ஒத்துக்கிறோம் சிறப்புன்னா, உருவ வழிபாடுங்கிற பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வரங்கிற நிலையும் ஒத்துக்கிறோம். உருவம் இருக்குது, அருவம் இருக்குது, ரெண்டுமே பாதி பாதின்னா அதையும் ஒத்துக்கிறோம். அரு உருவங்கிற சிவலிங்கத்தையும் சதாசிவ நிலையில் ஒத்துக்கிறோம்.
உருவமே கிடையாது ஏன்னு சொன்னாலும் ஒத்துக்கிறோம். அருவமாக இருக்கக்கூடிய பிந்துநாதம் சக்தி சிவம் பரபிரம்மம்னு அதையும் ஒத்துக்கிறோம். பத்து நிலைகளை நாம் ஒத்துக்கிறோம். அது நம்மளுடைய பரந்த அறிவனுடைய சிறப்பு. அது இந்த நம்ம வேதம் தான் சொல்லியிருக்கு, வேறு எந்த வேதமும் அது மாதிரி சொல்லலை எனக்கு தெரியும். அதனால் சிவன் முதல் பயனறிந்த அவ்வளி என்னும் அளவில் அயனோடு மால் நமக்கு அந்நியம் இல்லை. நயனங்கள் மூன்றுடை நந்தி தரம் தமராம் வயனம் பெறுவீர் அவ்வானவராலே. பயனறிந்த அவ்வளி என்னும் அளவில் அயனோடு மால் நமக்கு அந்நியம் இல்லை. நயனங்கள் மூன்றுடை நந்தி தமராம் வயனம் பெறுவீர் அவ்வானவராலே. இப்போ முதல்ல அருவுருவமாக இருந்த சிவலிங்கம் தான் அருளல் சொரூபம். கோயிலில் ஏன் சிவலிங்கத்தை வச்சுருக்கோம், நான் உருவம் வைக்காமல் உருவத்தைலாம் கடந்த நிலையில் இருக்குது. சதாசிவங்கிறது அருளல் நிலையில் இருக்குது. என்னன்னா படைச்சாச்சு, காத்துக்கிட்டு இருக்காரு, நேரம் வரும்போது ஒடுக்குவார், உண்மையை மறைக்கிறாரு. அப்புறம் அருளல் நிலைக்கு நம்ம வர ஜீவராசிகளுக்கு தான் அருளல். ஒரு நாளைக்கு காலையிலேருந்து ஏந்தோனே டக்குன்னு கோயிலுக்கு யாரும் போகிறதில்ல, எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு வரம் வேணுங்கிற நிலைக்கு தான் அங்கே போகிறாங்க. அப்போ அங்கே வரம் கொடுக்கறதுக்கு தான் அருளல், அனுகிரகம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபவம் அனுகிரகம்னு பேர். மறைப்பார், அப்புறம் அதையும் தாண்டினா அனுகிரகம். இப்போ பக்தர்களுக்கு நேராக அனுகிரகத்தில் கொண்டு போய் நிறுத்துறார், பக்தர்களுக்கு நேராக அனுகிரகம், ஸ்ட்ரைட்டாக அனுகிரகம் கொடுக்குறார். அதுதான் அருளல் ஸ்வரூபம். அந்த பயன் அறிந்து அவ்வழி என்னும் அளவில் இந்த மோட்சத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வழியை பிடிக்கணும், அதனுடைய பயன் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி போகிறாங்க இல்லையா. பயன் அறிந்து அவ்வழி எந்தது மோட்ச வழியை என்னும் சிந்திப்பவர்களுக்கு அளவில் அவங்க சிந்தித்து பார்த்தா அயனோடு மால் நமக்கு அந்நியர் இல்லை. அயனோ அயன்னா யார், பிரம்மம். மால்னா யார், திருமால். இவங்களுக்கும் நமக்கும் பேதம் இல்லை, பேதம் இல்லவே இல்லை, இல்லை இல்லை இல்லவே இல்லை. பயனர் மோட்சத்தை நோக்கி போகும்போது நமக்கு விஷ்ணுவும் பிரம்மாவும் பேதம் இல்லை. நயனங்கள் மூன்றுடைய நந்தி தமராம், நயனங்கள் மூன்றுடைய கண்கள், மூன்று கண்களுடைய நந்தி இருக்கார் சிவம், அவர் தான் தமரம், அவர் தான் சுற்றத்தார். உறவு நமக்கு சுற்றத்தார்னா உறவு, தமர்னா உறவுக்காரவங்க. நமக்கு உறவுக்காரராக இருக்கிறது சிவமே. மூணு பேர் இருக்காங்க, அஞ்சு பேர் இருக்காங்க, ஆயிரம் பேர் இருக்கலாம், எங்களுக்கு உறவுக்காரர் சிவம். சரி, நாங்கள் சிவத்தை வழிபடுறோன்னு பெருமாளை உதாசீனப்படுத்துகிறதோ பிரம்மாவை உதாசீனப்படுத்துகிறதோ எங்கள் கொள்கையோ நோக்கமோ அல்ல. நயனங்கள் மூன்றுடைய நந்தி தமராம் வயனம் பெறுவீர் அவ்வானவராலே. அவ்வானவர்களே இதை சொல்கிறாங்க, தேவர்களே சொல்கிறாங்க. அவ்வானவர்களே வயனம் தேவ வேத வசனங்களாக இதை சொல்கிறாங்க. இதை சொல்கிற இந்த வார்த்தையெல்லாம் யார், தேவர்கள் சொல்கிறாங்க, வானவர்கள் சொல்கிறாங்க. எல்லோரும் இருக்காங்க, முழு முதல் கடவுளாக சிவத்தை வழிபடுறோம், அப்புறம் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் நாங்கள் என்ன இல்லை அந்நியராக நாங்கள் நினைக்கல, மூணு பேரும் ஒன்றாகவே நினைக்கிறோம் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது, ஓலக்கம் சூழ்ந்த ஒப்பிலி தேவர்கள் பாலுத்த மேனி பணிந்து அடியேன் தொழ மாலுக்கும் ஆதி பிரம்மிற்கும் ஒப்புனி ஞாலத்து நம் மடி நல்கிடு என்றானே. ஓலக்கம் சூழ்ந்த உழப்பிலி தேவர்கள் பாலுத்த மேனி பணிந்து அடியேன் தொழ மாலுக்கும் ஆதி பரமற்கும் ஒப்புனி ஞாலத்து நம்மடி நல்கிடு என்றானே. ஓலக்கம்னா சபை, ஓலக்கம்ங்கிற வார்த்தை என்னது சபை. எப்படி படிக்கணும்னா, உப்பிலி தேவர்கள், உப்பிலினா எண்ணற்ற தேவர்கள் சூழ்ந்த சபை அப்படி படிக்கணும். ஓலக்கம் சூழ்ந்த உப்பிலி தேவர்கள்னு படிக்காமல் உப்பிலி தேவர்கள் சூழ்ந்த ஓலக்கம், எண்ணற்ற தேவர்கள் சூழ்ந்த சபையில், சிற்சபையில் பாலுத்த மேனி பணிந்து அடியேன் தொலை. பாலுத்த மேனியை பார்த்தேன், பால்னா வெள்ளை வெள்ள வெள்ளேன்னு திருநீர் பூசி விபூதி பூசி உட்காந்துருக்கார் சுவாமி. பாலுத்த மேனி பணிந்து நடுவில் உட்காந்துருக்கார், அவர் சபையில் நடுவில் உட்காந்துருக்கார் பரம்பொருள். பாலுத்த மேனி பால் போல் வெண்ணீர் வெந்நீர் அணிஞ்சிருக்கார்.
அவர் பணிந்து அடியேன் தொலை, அவர் காலடிய பணிந்து அடியேன் தொலை. மாலுக்கும் ஆதி பிரம்மர்க்கும் ஒப்பினி, அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, மாலுக்கும் திருமாலுக்கும் ஆதி பிரம்மாவுக்கும் இணையானவன் நீ ஒன்று சொல்கிறார். திருமூலரை பார்த்து சொல்கிறார் சுவாமி. சபையில் தேவர்கள் சூழ்ந்த சபையில் அமர்ந்திருக்கார், பால்வண்ணத்தோடு இருக்கார். அவருடைய திருவடியை தொட்டு நான் வணங்கி நிற்கிறேன் அவருக்கு முன்னாடி. அவர் வந்து எனக்கு என்ன சொல்கிறார், மாலுக்கும் திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் இணையானவன் நீ ஒப்பு. நீ ஞாலத்து நம் அடி நல்கிடுவா, இந்த உலகத்துக்கு போ, உலகத்துக்குள்ளே போய் ஞானம் பெற்றிருக்கையில், ஞானத்தை இப்போ இங்கே பெற்றிருக்கையில், ஞானத்தை சென்று நம் அடி நல்கிடு. என் காலடியில் இருக்கிற இந்த ஞானத்தை உலகத்துக்கு கொண்டு போய் நல்கிடு, கொடுத்துடு வா, உபதேசம் பண்ணு அப்படின்னு சொன்னாருன்னு சொல்கிறார். அடுத்தது லிங்கப்புராணம். லிங்கப்புராணத்துலேருந்து ஒரு பாட்டு. இது வந்து ரெண்டாவது தந்திரம். அப்பப்போ யாராவது சொல்லுவாங்க, அதில் ஏதாவது ஒன்று ஒன்று இடையில வரும். அடிசேர்வன் என்ன எம் ஆதியை நோக்கி, முடிசேர் மலைமகள் மகனார் மகளாகி, திடமார் தவம் செய்து தேவர் அறிய, படியார அர்ஜித்து பத்தி செய்தாலே. இது வந்து இவங்க பார்வதி தவஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. அடிசேர்வன், அடிசேர்வன் என்ன எம் ஆதியை நோக்கி. அடியை ஒருத்தர் ஏற்கனவே பார்க்க முயற்சி பண்ணாங்க, பார்க்க முடியல. முடிசேர் மலைமகனார் மகளாகி, மலைக்கெல்லாம் உச்சியை பார்க்கவும் முடியாது, அதை உச்சி மலையினுடைய உச்சியை பார்க்க முடியாது. அதுக்கு ஒருத்தர் போனார் பிரம்மா, அதுவும் முடியலை. இது ஒரு உதாரணம். ஆனால் இங்கே என்ன அர்த்தம் வருதுன்னா, அடிசேர்வன் அடிசேர்வன் என்ன எம் ஆதியை நோக்கி, முடிசேர் மலைமகனார் மகளாகி, திடமா தவம் செய்து தேவர் அறிய, படியார அர்ஜித்து பக்தி செய்தாலேன்னு சொல்கிறார் பார்வதியினுடைய தவச சொல்கிறார். அடி சேர முடியாது, ஏன்னா உறுதியான மனம் இருக்கணும். இப்போ மேலே பறந்துக்கிட்டே இருந்தார் பிரம்மா அன்னப்பறவையா, அவரால் பறக்க முடியாது, பறக்க முடிய ரெக்கையெல்லாம் வலிக்குது, முயற்சி தொடர முடியல. சில பேர் முயற்சி செஞ்சால் எல்லாம் செஞ்சிருவேன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது முயற்சி தெய்வத்தால் அகாதனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலிதரும் சொல்லுவாங்கள்ல, அது யாருக்குன்னா நல்லவர்களுக்கு. அது மிக முக்கியமான பாயிண்ட்டு. இந்த உலகத்தில் தானாக நடக்கிறது ஒரு குவாலிட்டி. எனக்கு அவனுக்கு பாக்கியம் இருக்குது, அவனுக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்க மூணு பேர் முயற்சி பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. ஒரு பொருளை அடையிறதுக்கு மூணு பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஒருத்தன் நேராக போய் டக்குன்னு ஏறி பறிச்சிட்டு வந்துடுறான், அவனுக்கு கிடைச்சிடுது, அவனுக்கு அந்த யோகிதை இருக்குது, தகுதி இருக்குது, தப வலிமை இருக்குதுன்னு அர்த்தம். தானாக நடக்குது அவனுக்கு, பெரிய முயற்சி இல்லை. இன்னொருத்தவன் ரொம்ப முயற்சி பண்ணுறான், முயற்சி பண்ணி தான் அவன் பெற முடியும். அப்போ என்னது, அவன் என்ன கேட்குறான், அவன் வந்து ஈஸியாக போயிட்டுட்டான், எனக்கு கிடையாது அது மாதிரி வழினா நீ முயற்சி செய்யு சொல்கிறார். எப்படி முயற்சி செய்யணும், அது சொல்லி கொடுக்குறார், குரு வச்சு சொல்லி கொடுக்குறாரு. அங்கே தான் சிறப்பு இருக்குது. நீ வந்து உனக்கு பாக்கியத்தில் இருக்க அவன் அடைஞ்சிட்டான், உனக்கு பாக்கியம் இல்லை, ஆனால் நீ முயற்சி செய்தால் கிடைக்கும்னு சொல்லி கொடுக்குறார். நீ இப்படி கேட்டதுனால சொல்லி கொடுக்குறார். அப்போ எனக்கு வழியெல்லாம் சொல்ல, வழியெல்லாம் சொல்லி கொடு, அதை கடைபிடித்து மேலே வந்து அவன் முயற்சி பண்ணால் அவனும் அந்த பொருளை அச்சீவ் பண்ணிடுறான். இந்த மூணாவது கேட்டகரி இருக்குல்ல, அவனுக்கு பாக்கியமும் இல்லை, தபஸும் இல்லை, சொல்லி கொடுத்தாலும் ஃபாலோ பண்ண மாட்டான். அதான் பாசம். பதி பசு பாசம். பதி வந்து தானாக ஏறிடுச்சு, குவாலிட்டி இருக்குது, அது மேலே ஏறிடுச்சு. பசு வந்து சொல்லி கொடுத்த பிற்பாடு அதை போய் அச்சீவ் பண்ணிடுச்சு, முயற்சி பண்ணிடுச்சு. மூணாவது எனக்கு கிடைக்கணுங்குது, ஆனால் முயற்சி செய்ய மாட்டேங்குது, சொல்லி கொடுத்தாலும் எனக்கு புரியலங்குது. அப்போ கற்றுக்கிட்டு வா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அவருக்கும் ட்ரைனிங் நடந்துகிட்டு தான் இருக்குது, விட்டுடலை. இந்த மூணாவது கேட்டகரிக்கும் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அதுக்கு நாள் ஆகும். ஆசைகள் அதுக்கு தான் குறைக்கணும். ஆசைகள் குறைச்சா தான் என்ன பண்ண முடியும், செயல்கள் கரெக்டாக நடக்கும். ஆசைகள் நிறையா இருந்ததுன்னா மேலே மூட்டை ஏற்ற முடியாது, தூக்கிட்டு ஏற்ற முடியாது, ஏற முடியாது. ஒரு 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 ட்ரெயினுடைய என்ஜினுக்கு இவ்வளோ தான் கெப்பாசிட்டி, 10 கேரேஜ் இழுக்கும், அது 55 கேரேஜை போட்டிங்கன்னா இழுக்குமா, அது 55 ஆசை மூட்டைகளை அதோட கட்டி விடுறோம், அதனால் அது இழுக்க மாட்டுது. இப்போ முயற்சி பண்ணுறவன் எத்தனை நாள் முயற்சி பண்ணுறான், எல்லாத்துக்கும் அவன் முயற்சி பண்ணுவானா? இப்போ இந்த அஞ்சு முயற்சி பண்ணமே, படிப்பு, வேலை, கல்யாணம், வீடு, குழந்தைங்களை கரை சேர்த்துறது, இதுக்கே அவன் ஒவ்வொரு முயற்சிக்கும் 10 செலவு பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் ஆசைப்படுவானா, ஆசைப்படுவியா நீ, படுவியா நீ, படுவியா நீ அப்படின்னு கேட்கும்.
அதுக்கு இவ்வளோ தபஸ் பண்ணி ஆகணும் அஞ்சு முயற்சிக்கு. அப்போ அடிசேர்வன் என்ன எம் ஆதியை நோக்கி, இவன் முயற்சி பண்ணால் முயற்சியில் சத்து இருந்தது, அம்பாளுடைய முயற்சியில் சத்து இருக்குது, அவன் பொய், அதனால் அவனுக்கு கை வலி வந்துருச்சு. உண்மை இருந்தால் கை வலிக்காது. யார் முயற்சி பண்ணுறாங்களோ அங்கே சத்து இருந்துச்சுன்னா, அதாவது தெய்வீகம் இருந்துச்சுன்னா, அந்த பெயின் வந்து அவனுக்கு பெயின் இல்லாத பெயின் ஆகிடும், வலிக்கும் ஆனால் வலிக்காது. புரியுதா சொல்கிறது? அவன் மேலே ரீச் பண்ணிவிடுவான். அசத்து இருந்துச்சுன்னா வலிக்கும், அவன் மேலே பயணம் செய்யவன், அந்த முயற்சியே தொடர முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. இறைவன் வந்து ரொம்ப சாதுரியமாக பண்ணுறான். அசத்து போய் சத்தை பிடிச்சிடக்கூடாதுல்ல. அசத்து வந்து முதல்ல சத்தாக மாறணும், அதுக்கப்புறம் தான் சத்தை பிடிச்சா அது நித்து நிலைநிறுத்த முடியும். ஆமாம், இம்ப்யூராக ப்யூரிட்டி கொண்டு வந்தால் தான் அது மேலே இருக்கக்கூடிய மகத்துவம் தெரியும். இல்லைன்னா ஒரு வைரத்தை கையில் கொடுத்தா உனக்கு எப்படி புரியும்? தெரியும், அறியும். அதோடைய வேல்யூ தெரிஞ்சால் ஓ இதுக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அது அப்போ அப்போ தான் நீ அது அந்த முயற்சி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். முயற்சி பண்ணுறவன் கூட அந்த பொருளுடைய மகத்துவம் தெரிஞ்சிருந்தால் அந்த முயற்சி பெயின்லாம் தெரியாது. நிறைய இருக்குது, அதுக்குள்ளே இருக்குது நிறைய. அப்போ இப்போ அடிசேர்வன் ஒருத்தவங்க போனாங்க அடிசேர் பண்ண முடியல, ஏன்னா மன உறுதி இல்லை. என்னென்னா அசத்தாக இருக்குது, ஆணவம் அவங்களுக்கு தலை தூக்கி ஆட்டுது ரெண்டு பேரையும். ரெண்டு பேருக்குமே யார் பெரியவருங்கிற ஆணவம் இருக்கும்போது அந்த முயற்சி கண்டினியூ ஆகலை. அங்கே பாயிண்ட்டே தான், பக்தர்களுக்கெல்லாம் இப்போ சாதனையாளர்களுக்கு ஒரு நிலைக்கு இருந்தால் அஞ்சாவது நிலையில் தான் அருளல் கொடுக்குறாரு, பக்தனுக்கு நேராக அருளல் கொடுக்குறாரு. ஒன்றுமே தெரியாது உன் திருவடி தான் எனக்கு தெரியும் அப்படின்னா நீ போயிட்டு வா பார்த்துக்கோ, தரிசனம் பண்ணிக்கோன்னு காமிச்சு கொடுக்குறாரு. சாதனையாளனுக்கு உட்காரு, தியானம் பண்ணு, கண மூடு, ஜபம் பண்ணு, எல்லாம் பண்ண வைக்கிறாரு. அவனுக்கும் உண்டு, அவன் முயற்சியால் வரான், பக்தன் ஆசானியாக வந்துடுறான், ஈஸியாக வந்துடுறான். பக்தினா பியூர் பக்தியாக இருக்கணும். அச்சா, இப்போ அது மாதிரி இவங்க ரெண்டு பேர் தோற்று போயிட்டாங்க, ஆனால் அம்பாள் முயற்சி பண்ணுறாங்க. இப்போது எப்படி பண்ணுறாங்க? அப்புறம் அடிசேர்வன் என்ன என் மாதியை நோக்கி சொல்கிறது திருமூலர், என் மாதியை நோக்கி அடிசேர்வேன், நான் சேர்ந்துருவேன், திருவடியை பிடிச்சிருவேன்னு ஒரு சக்தி தபஸ் பண்ணுது. அதுதான் அம்பாள் பண்ணுறா. முடிசேர் மலைமகனார் மகளாகி, முடிசேர் உச்சியாக இருக்கக்கூடிய மலைகளுக்கெல்லாம் உச்சியாக இருக்கிறது இமயம், அவங்களுக்கு மகளாக பிறந்திருக்கா, அந்த மலைக்கு மகளாக பிறந்திருக்கா, மலைமகளாக இருக்கா. மலைமகளாகி திடமாக தவம் செஞ்சு உறுதியாக தவம் செஞ்சுருக்கா. இப்போ வேதாந்தம் கற்றுக்கிறோன்னா பிரம்மத்தை தரிசனம் பண்ணியே தீருவேங்கிற வரைக்கும் அந்த முயற்சி தொடரணும். இங்கே சத்து இருக்கிறதுனால அங்கே பெயின் இருக்காது, இறைவனை நோக்கிய பயணமாக இருக்கிறதுனால. காலம் இருக்கலாம், நேரம் இருக்கலாம், தூரம் இருக்கலாம், ஆனால் பெயின் இருக்காது, ஏன்னா சத்தை நோக்கி பயணம் செய்கிறோம். இந்த தடைகள்லாம் துஷ்டசக்திகள் தான். இப்போ நீங்கள் இந்த பயணத்தில் உங்களுக்கு தடை போடுதுன்னா அது யாராக இருந்தாலும் துஷ்டசக்திகள் தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. புரியுதா? கடவுளாக இருந்தாலும் அது துஷ்டசக்தி தான் அந்த இடத்துல. நீ கடவுளை நோக்கி பயணம் செய்யும்போது குறுக்க வந்து இதை போகாத, இதை செய்யாத, இதை பண்ணாதன்னு சொன்னதுன்னா அங்கே மாற்றுக்கிறதே இல்லை, அது துஷ்டசக்தி தான், மாயா. அது யாராக வேணாலும் இருக்கலாம், சுயநலத்தினால அது என்ன செய்யுது, வளர்ச்சியை தடுக்க பார்க்குது. அது உலகம் அப்படி தான். இப்போ பார்த்தோம்ல ஆதிசங்கரர் போன இதில் சொன்னார், போன சுலோகத்தில் இதே தான், பிறந்து இறந்து அப்படியே இருந்தால் அது எல்லாருக்கும் பிடிக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கோவிலுக்கு போக ஆரம்பித்தாலோ, விபூதி போட்டாலோ, இல்லை ருத்ராட்சம் போட்டாலோ, உடனே சன்னியாசி ஆயிரும். சன்னியாசின்னுமோ இவங்க வீட்டு சர்வெண்ட் மைண்ட் மாதிரி நினச்சிக்கிறாங்க. சன்னியாசின்னா எத்தனை கோடி ஜென்மா எடுத்து சன்னியாசம் வாங்கணும், அது எந்த நிலை, அது யாருக்கு கிடைக்கும், யாருக்கு தீட்சை கிடைக்கும், யாருக்கு உபதேசம் கிடைக்கும், எவ்வளோ நாள் காத்திருக்கணும், எத்தனை டெஸ்ட் இருக்குது, எவ்வளோ புத்தகங்களை பாராயணம் பண்ணணும், எவ்வளோ மந்திர கோஷங்கள் வேத கோஷங்களை படிக்கணும், எத்தனை நிலைகள் இருக்குங்க. அப்படி பண்ணுறவங்களே இருக்க முடியலை, இருக்க முடியாது. நீங்கள் சும்மா ஒரு 10 நாள் கோயிலுக்கு போனால் உடனே சன்னியாசி ஆகிட போகிறான், உடனே அவன் அப்படி ஆகிடப்போகிறான், இப்படி ஆகிடப்போகிறான். ஏன்னா மாயா சக்திகள் பொய்யுக்குள்ளேயே என்ன பண்ணணும், வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். சுயநலந்தான். இப்போ வந்து எதுக்கு இப்படிலாம் போகாதுன்னு சொல்கிறாங்கன்னா தன்னுடைய காரியம் நடக்காமல் போடும், தனக்கு கிடைக்க வேண்டியது அவன்கிட்டேருந்து கடத்திக்கிட்டு இருக்கல அது கிடைக்காம போயிடும். பின்னாடி திருமூலர் பிச்சு உதற போகிறாரு, எல்லாருக்கும் சாட்டை அடி இருக்குது, அது யாரும் அதில் தப்பிக்க முடியல, பின்னாடி வரிசலாக கொண்டு வர்றார். இல்லை இல்லை, நல்லது தான். என்ன? ஆமாம். அச்சா,
முடிசேர் மலைமகனார் மகளாகி திடமார் தவம் செய்து உறுதியாக தவம் செஞ்சாங்க. அவங்க தபஸ் யாராலும் இந்த உலகத்தில் பண்ண முடியாது. சாப்பிட்றத நிறுத்துகிறாங்க, தண்ணி குடிக்கிறத நிறுத்துகிறாங்க, அப்புறம் இலைகள்லாம் சாப்பிட்றாங்க. இலைகள் பர்ணம்னு பேர். அந்த பர்ணத்தை சாப்பிட்றது நிறுத்துகிறாங்க. அதுக்கு தான் அபர்ணாங்கிற பேர் வருது. இப்படி போய் உடம்பு நெளிஞ்சு எல்லாம் நெளிஞ்சு ஸ்கெலட்டன் மாதிரி ஆகிடுறாங்க. அப்பா அம்மா பார்த்துட்டு இருக்க முடியல. நிறுத்து, உன்னுடைய தபஸை நிறுத்துன்றாங்க. ஊமா அப்படிங்கிற அர்த்தம் வந்து ஐசா மத்கரோன்னு அர்த்தம். அதுக்கு ஊமா இப்படி செய்யாதே அப்படின்னு அர்த்தம். இப்படி செய்யாதே ஊமா இப்படி செய்யாதேன்னு சொல்கிறாங்க. அதான் உமாங்கிற வார்த்தை. அதை தாண்டி அப்புறம் ஒத்த காலத்தவன் செஞ்சு அப்புறம் நெருப்பு மேலே நின்று இதெல்லாம் பண்ணுறாங்க. காஞ்சிபுரத்தில் தான் எல்லாம் நடக்குது. ரொம்ப ஏகாம்பரேஸ்வரர் கோயில் தான் அது. கொஞ்சம் நாலு லைன் அப்புறம் சொல்கிறேன், கதையெல்லாம் சொல்லக்கூடாது நிறையா கெட்டு போயிருங்க. முடிசேர் மலைமகனார் மகளாகி திடமார் தவம் செய்து ஸ்ட்ராங்காக தவம் செய்து தேவரறிய உறுதியாக தவம் செய்து தேவரறிய படியார அர்ச்சித்து நல்லா ஆழ்ந்து துதித்து, படியாரன்னா நல்லா துதித்து ஸ்தோத்திரித்து அர்ச்சித்து பக்தி செய்தாலே, பக்தி செஞ்சு சுவாமி அடைகிறாங்க காமாட்சியாக. இப்படி தான் நாயன்மார்கள்லாம் பண்ணாங்க. நாயன்மார்கள்லாம் எந்த யாகம் பண்ணாங்க, எந்த உட்காந்து பூஜை பண்ணாங்க? பக்தி தான், உறுதியான பக்தி. அந்த மாதிரி ஒரு பிணைப்பு இருக்குது. அதெல்லாம் இவங்க 63 நாயன்மார்களும் 63 ரிஷிகளாக தான் நான் பார்க்குறேன். எல்லாம் ஆல்ரெடி தபஸ் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே இறங்கினது. இந்த உலகத்துக்கு சில நாடகங்களை நடத்தி சாதாரண கீழே ஜாதி, மேலே ஜாதி, நடு ஜாதி, எல்லா ஜாதிகளையும் பிறந்து எல்லா தொழிலும் செஞ்சு எல்லாருக்கும் பொதுவான வாழ்க்கையை வாழ்ந்து சம்சாரத்தில் இருந்து ஒரு மனைவிக்கு 2 மனைவி கட்டி, 4 மனைவி கட்டி இதெல்லாம் பண்ணி திருடி ஒயின்லாம் சாப்பிட்டு அது பண்ணி இது பண்ணி எல்லா தவறுகள் மனிதர்கள் எல்லாம் நடத்துகிறாங்களோ அத்தனையும் செஞ்சு காமிச்சு அத்தனையும் கடந்து பரம்பொருளை அவங்க ரீச் பண்ணுறாங்க. அதான் அங்கே இருக்கக்கூடிய மகா சிறப்பு. சரியதா? இப்போ இது மகாபாரதத்தில் ஃபுல்லாக அப்படி இருக்குது. மகாபாரத கதையும் இதே தான். இப்போ மனிதர்களுடைய கதை தான் மகாபாரதத்தினுடைய கதை. மகாபாரதத்தில் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா சொல்ல முடியாது. உன் லைஃப்பில் நடக்கிறது அப்படியே இருக்கும், பிரத்யட்சமாக இருக்கும். ஆனால் தத்துவம் மறைஞ்சிருக்கு, ரகசியம் மறைஞ்சிருக்கு. இது ராமாயணம் ஃபுல்லாக சூரிய வம்சத்தினுடைய கதை. ரொம்ப ஆனஸ்ட்டாக போகும் எல்லா விஷயத்துலேயும். நேர்மை ஷைட் ஃபார்வேர்டு சத்தியம் அப்படி போகும். இங்கே இந்த இது வந்து சந்திர வம்சம். இது யார்? பாண்டு விதுரர் இவங்கெல்லாம் இருக்காங்களே, பாண்டு பீஷ்மர் இவங்கெல்லாம் சந்திரவம்சம். சந்திரவம்சம் சந்திரனில் குறை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, 15 நாள் வளரும், 15 நாள் குறையும் அப்படி சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி தான் அவங்க வாழ்க்கை, அவங்க தராதர மனிதர்கள் வாழ்க்கை. அது தேவர்களுடைய வாழ்க்கை. ராமாயணம் வந்து ஃபுல்லாக ஆனஸ்ட், சத்தியம் அகிம்சை அப்படி போகுது. இவங்களது அசத்தியம் ஹிம்சை எல்லாம் பண்ணிவிட்டு அவனும் திருந்தி வருவான். அதுலேயும் ஆட்கு வந்து மேலே வராரு. அங்கே ராமன் வந்து ஹீரோ, இங்கே கிருஷ்ணன் ஹீரோ. அங்கேயும் இறைவன் இல்லாமல் எங்கேயும் எந்த குலமும் சுபிக்ஷம் அடையாது. புரியுது? அங்கே ராமன் இங்கே கிருஷ்ணன் ரெண்டும் ஒன்று தான். ஆச்சா, அப்போ 63 நாயன்மார்கள் அப்படி தான் யதார்த்த வாழ்க்கையை வாழ்ந்து இவங்களுக்கெல்லாம் எப்படி அனுகிரகம் பண்ணாங்கன்னா, இங்கே அவங்க செஞ்ச பாவத்தை விட அவங்க நினைச்ச அந்த சத்து விசாரம் இருக்குல்ல, இறைவன் மேலே உள்ள பக்தி, அது மேலோங்கியே தான் இருக்குது. இது எல்லாரும் கேட்குற கேள்வி தான். என்ன, அவங்க ஒரு தவறான மனிதர்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் பண்ணார்னா, யோகிதை இல்லாமல் ஒருத்தவனுக்கு எதுவும் கிடைக்காது. கிடைச்சிருவார் சுவாமி, அவ்வளோ சிம்பிளாக கிடைச்சிருவார். தூதுலாம் போகிறாரு சுந்தரருக்காக, தூதுலாம் போகிறாரு 2வது மேரேஜ் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் போகிறார் சுவாமி. என்ன நடந்திருக்கு? இன்றைக்கி திருவாரூர் நடந்திருக்கு, இங்கே திருவொற்றியூர் நடந்திருக்கு. சரி, இவங்கெல்லாம் சித்தி பெற்றாங்க. யார் யார் பக்தியில் உறுதியாக இருந்ததுனால தான் 63 நாயன்மார்கள் உயிரையும் விட தயாரானாங்க. எத்தனையோ நிகழ்ச்சிகள் அதில் வரதெல்லாம் பார்த்தா டெஸ்டிங்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். இப்படிலாம் நடக்குமா லைஃப்லன்னா? ஆமாம், நடத்தி காமிச்சிருக்கார். அப்போ நடக்க முடியாதது அவன் செய்கிறானா, அவனுடைய சிவபக்தி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு சோதனை பண்ணிவிட்டு அப்புறம் உயிரே போகிற தருணத்தில் உயிரை கொடுத்து காப்பாற்றிடுவார். அது மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. எல்லாம் பிளான்டு ட்ராமா தானே, வெறும் ட்ராமா தானே. கனவு, அதுதான் கனவு ட்ராமா.
அதான் அடிக்கடி சொல்கிறாரு. இந்த வாழ்க்கையே கனவு தானே. ஆமாம், இந்த வாழ்க்கையே கனவு தான். ரொம்ப நாள் கண்ணை மூடிக்கிட்டு தூங்காமல் கண்ணை திறந்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கோம். சித்தி பெற்றனர் அதே போல் பார்வதி உறுதியான தவம் செய்ய காஞ்சி ஏகாம்பரேஸ்வர் சன்னதிக்கு வந்து கடினமான தவஸ் செய்து, ஏன்னா முதல்ல இங்கே வந்து கீழே போய் நீ வந்து தபஸ் பண்ணும்ப, சரி போகிறப்ப என்ன அடையாளம் எங்கே உட்காந்து தபஸ் பண்ணணும்னு, நீ போ அங்கே ஒரு அங்கே ஒரு மரம் இருக்குது மாமரம் அங்கே போய் தபஸ் பண்ணுன்னு சொல்லி அனுப்புகிறாரு. இவங்க இவங்க முயற்சியெலாம் எல்லா இடத்துலையும் உலகம் ஃபுல்லாக பூமி ஃபுல்லாக தேடுறாங்க, எங்கேயுமே மரம் இல்லை, மாமரம் இல்லை, காஞ்சிபுரம் ஃபுல்லாக தேடியாச்சு மாமரமே இல்லை. ஆகா நம்ம தவறு பண்ணிட்டோமே, சுவாமியை தேடிலாம் பிடிக்க முடியாது, அவர் கருணை இருந்தால் தான் பிடிக்க முடியும்னு உட்காந்து தபஸ் பண்ணுறான். அப்போ அங்கேயே உட்காந்து நமச்சிவாய் பஞ்சாட்சரம் ஸ்டார்ட் பண்ணால் அங்கே பக்கத்தில் தான் மரம் இருக்குது. தெல்லான திருவிளையாடல் நிறைய நடந்திருக்கு. சரி, அடுத்தது வானவர் என்றும் மனிதர் இவர் என்றும் தேன் அமர் கொன்றை சிவனருள் அல்லது தானமர்ந்து ஓரும் தனித்தெய்வம் மற்றில்லை ஊனமர்ந்தோரே உணர்வதுதானே. வானவர் என்றும் மனிதர் இவர் என்றும் தேன் அமர் கொன்றை சிவனருள் அல்லது தானமர்ந்து ஓரும் தனித்தெய்வம் மாறில்லை ஊனமர்ந்தோரை உணர்வது தானே. என்னன்னா, வானவர் என்றும் மாணவர்கள் தேவர்கள் என்றும் மனிதர்கள் இவர் என்றும் இவங்கெல்லாம் மனிதர்கள் என்றும் தேன் அமர் கொன்றை, தேன் அமர்னா தேன் நிறைந்த கொன்றைப்பூ, சிவனுக்கு கொன்றைப்பூ தான் பிடிக்கும். கொன்றைப்பூன்னு சொல்லுவாங்க, மஞ்சள் கலரில் அப்படியே சரசரமாக தொங்கும். நம்ம கோயில் வாசல் இருந்துச்சு, விழுந்துருச்சு அந்த இது. இந்த டயத்தில் ராஜகோபுரம் கட்டுறப்ப அந்த இது விழுந்துருச்சு, அப்புறம் அதை பட்டி போட்டாங்க. தேனமர் கொன்றை சிவன் அருள் அல்லது தேனமர் கொன்றை சிவன் அருள் அல்லது தானமர்ந்து ஓரும் தனித்தெய்வம் ஆறில்லை மற்றில்லை. இந்த இந்த தெய்வத்துக்கு இணையான சமமான இன்னொரு தெய்வம் கிடையாதுங்கிறார். தேனமர்ந்த கொன்றை சூடிய யார் சொல்கிறா? வானவர் சொல்கிறாங்க, மனிதர்களும் சொல்கிறாங்க. தெய்வம் மற்றில்லை ஊனமர்ந்தோரே உணர்வது தானே. ஊனமர்ந்து யாருக்குள்ளையெல்லாம் அவர் உட்காந்துருக்காரு? ஊன்னா உடம்பு. எந்த உடம்புலாம் அவர் உட்காந்துருக்காரு? எல்லா ஜீவராசிகளுக்கும் பொருந்தது, மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, மனிதர்கள் தேவர்கள் மட்டும் அல்ல. எந்த உடம்புல உட்காந்துருக்கோ, எந்த உடம்புக்குள்ளையெல்லாம் இந்த சிவம் உள்ளே போயிருக்கோ, அதாவது பிரம்மம் உள்ளே போயிருக்கோ, அவங்க எல்லாம் உணர்வது என்ன? மற்றொரு தெய்வம் இல்லை அப்படிங்கிறதான் உணர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோதித்த பேரொளி 3-5 என நின்ற ஆதிக்கண் ஆவது அருகிலர் ஆதர்கள் நீதிக்கண் ஈசன் நெடுமால் அயனென்று பேதித்தவரே பிதற்றுகின்றாரே. சோதித்த பேரொளி 3-5 என நின்ற ஆதிக்கண் ஆவது அருகிலார் ஆதர்கள் நீதிக்கண் ஈசன் நெடுமால் அயனென்று பேதித்தவரை பிதற்றுகின்றாரே. சோதித்த பேரொளி 3 பேரொளி மும்மூர்த்திகள், அப்புறம் அது 5 ஆகுது. அதாவது திரோபவம், அனுகிரகம், மகேஸ்வரன், சதாசிவம், இன்னும் 2 ஆகுது, மொத்தம் 5 ஆகுது. முதல்ல மும்மூர்த்திகள், அப்புறம் 5 பேர். சோதித்த பேரொளி 3-5 என நின்று, முதல்ல 3 அப்புறம் 5 என நின்று ஆதிக்கண் ஆவது அருகிலார். இந்த 3 பேருக்கும் ஆதியாக இருக்கிறவர் ஒருத்தர் இருக்கார். ஆதிக்கண் ஆவது அருகிலார் யார்? ஆதர்கள். ஆதர்கள்னால் முட்டாள்கள், அறிவில்லாதவர்கள். இந்த 3 பேருக்கும் ஒருத்தன் பூரணமாக இருக்கானே, இல்லை 5 பேருக்கும் ஒருத்தன் அப்பால் ஒருத்தன் இருக்கானேங்கிறத அருகிலார் மூடர்கள். ஆதர்கள்னு போடுறார், வார்த்தைகள் போடுறார். அது எதுக்கு இதெல்லாம் இப்படி போடுறாருன்னா, ஒன்று வழிபடுங்கிறார். 1000 வச்சுக்காத, வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு தெய்வத்தை கும்பிடு. திங்கக்கிழமை 1, செவ்வாய்க்கிழமை 1லாம் வச்சுக்காத, எல்லா கிழமையும் 1 வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். எதுக்குன்னா, சண்டை இருக்காது, பேதம் இருக்காது, குழப்பம் இருக்காது. ஆதிக்கனாவது அருகிலர் ஆதர்கள் நீதிக்கண் கொண்டு பார்த்தா, நீதியை பார்த்தா, எது உண்மை விஷயம் அப்படின்னு பார்த்தா, உண்மை எதுனில் ஈசன் நெடுமால் அயனென்று பேதித்தவரை பிதட்டுகின்றாரே. இந்த அறிவு இல்லாதவங்க தான் ஈசன், அயனு,
அதாவது பிரம்மா விஷ்ணு அப்படின்னு வேதம் கொண்டு பிதற்றுகிறார்கள். இவங்களுக்கு அப்பால் ஒரு கண் இருக்குது, நீதி கண் பார்த்தா, அறிவு கண்ணோட பார்த்தா சிவமே பரம்பொருள் செம்பொருள் பிரம்மமே சிவம் அப்படின்னு சொல்கிறார். ஒன்று தான் வேதாந்தம் தான் அவர் அவருடைய கொள்கை. உபநிஷத்தில் என்ன இருக்குது? வேதாந்தம் தானே இருக்குது. வேதாந்தத்தினுடைய சாரம் என்ன? பிரம்மம் ஒன்று, அதுலேருந்து தான் எல்லோரும் வந்திருக்காங்கன்னு. சைவ சித்தாந்தமாக தான் சொல்லுது. என்னன்னா சைவத்தோடு நிறுத்தம், அது பரபிரம்மன்னு சொல்லும். அதுதான் வித்தியாசம். அப்புறம் அதே கருத்து திரும்ப ரிப்பீட் பண்ணுறாரு பாருங்க. பரத்திலே ஒன்றாய் உள்ளாய் புறமாகி வரத்தினுள் மாயவனாய் ஆயனாகி தரத்தினுள் தான் பல தன்மையனாகி கரத்தினுள் நின்று கழிவு செய்தானே. பரத்திலே ஒன்றாய் உள்ளாய் புறமாகி வரத்தினுள் மாயவனாய் அயனாகி தரத்தினுள் தான் பல தன்மையனாகி கரத்தினுள் நின்று கழிவு செய்தானே. பரத்தில் ஒன்று தான் பரபிரம்மன் சொன்ன வார்த்தையே போட்டார், நேராக போட்டார் வார்த்தையை. பரத்திலே ஒன்றாய், பரத்தில் இருக்கிறது எல்லாத்துக்கும் அப்பால் இருக்கிறது ஒன்று தான், ஒன்றாய் அது பிரம்மமாய். அது பரத்தில் இருக்குது, கண்ணுக்கு தெரியாது, அருவத்தில் இருக்குது. புறமாகி பார்த்தா, புறமாகி பார்த்தா மாயன் அயன் அப்படின்னு புறமாக காமிக்கிறார். வெளியில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பார்த்தா மாயன் அயன். மாயன்னா விஷ்ணு, அயன்னா பிரம்மா, சி ருத்ரன் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த மூணு பேருமா காமிக்கிறாரு. இது எப்படி காமிச்சார், ஏன் அப்படி காமிக்கிறாருன்னா தரத்தினுள் தான் பல தன்மையனாகி, தரத்தினால் அவங்கவுங்க செய்த தபஸ்னால் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு போஸ்டிங் தரம் பிகிச்சு வச்சுருக்கார். இவங்களுக்கு இந்த தகுதி இருக்குது, இவங்க இந்த வேலையை பார்க்கட்டும். பிரம்மாவுக்கு இந்த தகுதி இருக்குது, இவர் படைக்கட்டும். விஷ்ணுவுக்கு இந்த தகுதி இருக்குது, இவர் காக்கட்டும். அப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வேலை கொடுத்துருக்கார். சொல்கிற க்ளீனாக சொல்லிட்டார் பாருங்க. தரத்தினுள் தான் பல தன்மையான ஆகி, தானே என்னவாக இருக்கு, தரம் பார்த்து பல தன்மையாக மாறுறார். தானே ஒன்றா இருந்தது தரம் பார்த்து வேலை பார்த்து டிபார்ட்மெண்ட் பார்த்து ஒவ்வொரு சொரூபத்தை எடுக்குது. புரியுதா? இது தரத்தினுள் தான் பல தன்மையனாகி கரத்தினுள் நின்று ஒளியாய் நின்று, கரம்னா ஒளி வெப்பம் ரெண்டும் குறிக்கும், வெப்பத்தையும் குறிக்கும் ஒளியையும் குறிக்கும், லைட்டு. கரத்தினுள் நின்று கழிவு செய்தான், இப்படி தான் கழித்து வச்சார். இது இது ஃபஸ்ட்டு இருக்கணும், செகண்ட் இருக்கணும், கீழே பிரம்மா இருக்கணும், மேலே விஷ்ணு இருக்கணும், அதுக்கு மேலே ருத்ரன் இருக்கணும், அப்புறம் சதாசிவம் இருக்கணும், மகேஸ்வரன் இருக்கணும், சதாசிவம் இருக்கணும்னு பிரித்து வச்சுருக்காரு. இதெல்லாம் யாருக்கு? இந்த மூடர்களுக்கு சொல்கிறார். இப்போ இவங்கக்குள்ளே என்ன விஷயம்னு கேட்டால், இதெல்லாம் இவர் பார்த்துருக்காரு. இவர் காலத்திலே இருக்குது, இதெல்லாம் இவர் காலத்திலே இந்த பேதம்லாம் இருக்குது. துவைத்தம் அத்வைத்தம் விசிஷாத்வைத்தம், சிவன் தான் பெரியவர், பெருமாள் தான் பெரியவர், பிரம்மா தான் பெரியவர், நான் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி அப்போயே குரூப் இருக்குது, சண்டை இருக்குது, பக்தர்கள் உள்ள இது அடியார்கள் எப்பவுமே சண்டை. நேற்று விழாவாரியாக சொன்னேன், தலைவர்கள் ஒழுங்க ஒத்துமையாக தான் இருப்பாங்க, தொண்டர்கள் அடிச்சுக்குவான் நெருப்பு வச்சுக்குவான் செத்து போவான் இல்லையா, அவங்க ஒத்துமையாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அறிவுக்கு அவ்வளோ அவ்வளோதான் அறிவு. இப்போ வளர்ச்சி எதில் நிற்குதுன்னா அறிவில் தான் நிற்குது எல்லா குழப்பமும். ஒருத்தன் தெளிவாக இருக்கிறதும் குழப்பமாக இருக்கிறதும் சண்டை போட்டுக்கிறதும் வெட்டுறதும் குத்துறதும் சாகிறதும் துக்கத்தை அனுபவிக்கிறதும் காரணம் என்னது? அறிவு தான். அது புரியுதா? பரத்தினே ஒன்றாய் உள்ளே உள்ளாய், உள்ளே இருக்கும்போது பரம், புறமாக இருக்கும்போது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன், தரத்தில் வந்து அவங்க தவத்தினால தான் அவங்களுக்கு அந்த தரத்தை பெற்றாங்க. தவம் பண்ணால் தான் தரம் பெற முடியும். ஒரு பொருள் குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குதுன்னா என்ன காரணம்? தபஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். சும்மா யாருக்கும் எதுவும் எளிதாக கிடைச்சிடாது, கிடைச்சா நிற்காது. உயர்வான ஸ்தானத்துக்கு நீ போனாலும் உங்கள்கிட்ட குவாலிட்டி இல்லைன்னா ஒரு நாளுக்கு மேலே நிற்க முடியாது. புரியுதா? இப்போ நீ இப்போ ஒரு வேலை செய்கிற, 10,000 ரூபா சம்பளம், உனக்கு 1,00,000 ரூபா உள்ள சம்பளம் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு உனக்கு டக்குன்னு ஒரு அடுத்த நிலைக்கு, அடுத்த நிலையில் அடுத்த 5 நிலையை தாண்டி 6வது நிலையில் ஒரு போஸ்டிங்கில் உன்னை போடுறாங்க. ஆனால் உனக்கு குவாலிட்டி இன்பான்னு இருந்துச்சுன்னு வச்சுக்க, அங்கேயும் ஜெயிப்ப. குவாலிட்டி இல்லைன்னு வச்சுக்க, நீனே சொல்லிடுவே என்னால் இந்த அளவுக்கு எனக்கு கிடையாதுங்க, நான் வந்து படிப்படியாக வரேங்க அப்படின்னு திரும்ப பழைய நிலைக்கு வந்து, இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள நிலைக்கு போவேன். 6வது நிலை 5வது நிலையில் இருக்குன்னா 6வது நிலைக்கு போய், 7வது நிலைக்கு போய், 8வது நிலைக்கு போய், 9வது நிலைக்கு போய், 10வது நிலைக்கு போகிறது தான் உத்தமம். ஆனால் சில பேருக்கு இன்பான் அந்த பில்ட் இருக்கும், உள்ளே இருக்கும், அந்த திறமை இருக்கும், ஆனால் 5வது நிலையில் இருப்பான்.
அதை யாராவது ஒருத்தவங்க கண்டுபிடிச்சி மேனேஜிங் டைரக்டர் கண்டுபிடிச்சி குவாலிட்டி இருக்கு இவங்ககிட்ட, இவனை தூக்கி மேலே போடலான்னு அவன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணானா, நீ மேலே போனீன்னா அந்த குவாலிட்டி இருந்தது உண்மையாக இருந்துச்சுன்னா அங்கே நீ நினச்சி நிற்ப, இல்லைன்னா கீழே இறங்கியே வரணும். அது எதை பொறுத்துனா தரத்தை பொறுத்து இருக்கு. நீ எப்பயோ தபஸ் பண்ணியிருக்க, இந்த நிலையில் நீ அடையலை, அதை வாய்ப்பு கொடுக்குறாரு சுவாமி. புரியுதா சொல்லுது? யார் யாருக்கிட்ட என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? தோனி வந்து ஆக்சுவலாக அவர் கிரிக்கெட்டரே கிடையாது, அவர் குரு தான் சொல்கிறாரு. நீ வந்து இதுக்கு போகிறத விட கிரிக்கெட் போ, வேறு ஏதோ பிளேயில் இருந்திருக்காரு, ஃபுட்பாலோ இல்லை ரன்னிங் அதில் அத்லெட்டிக்காக இருந்திருக்கார் போல இருக்கு. நீ உன் ட்ராக்கு மாற்று, உன் லைஃப் மாறிடும்னாரு குரு. அதுதான் கடவுள். ஏன்னா தபஸ் அதில் பண்ணியிருக்காரு, தபஸ் கிரிக்கெட்டில் பண்ணியிருக்காரு, ஃபீல்டு வேறு ஃபீல்டில் இருக்கார். ஸோ தபஸ் இருந்தால் தான் நீ இந்த குவாலிட்டி வரும். குவாலிட்டி இருந்தால் தான் நீ எடுத்துருக்க கொடுத்துருக்க வேலையை ஒழுங்காக பார்க்க முடியும். பிரம்மாவுக்கு அந்த குவாலிட்டி இருந்ததுனால தான் ஓங்கார் அங்கே கொடுத்து பிரணவம் கொடுத்து அந்த வேலையை செய்ய வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் யாரை வழிபடுறீங்கன்னா, இந்த அதிகாரிகளை வழிபடுறீங்க, மூலத்தை விட்டுட்டீங்க. மூலத்தை விட்டுட்டு சண்டை போடுறதுனால இவங்க வந்து இந்த இதை தூதுவர்கள் தான், திருமூலர்னால் இறை தூதுவர்கள் தான் வந்து மூலம் யாருன்னு புரிய வைக்கிறார். நீங்கள் ரெண்டு பேருமே அதிகாரிகள் தான், அந்த நிலைமையை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். இது இவ்வளோ நாள் வெளிப்பட்டுச்சா? இந்த திருமூல திருமந்திரம் புத்தகம் வெளிப்பட்டுச்சா யாருக்கா தெரியுமா? சைலண்ட்டாக இருந்துச்சு, இப்போ வெளிப்படுது. ஏன்னா இந்த தருணத்தில் இவன் சண்டை போட்டுக்கிறான் போல இருக்குது, ஏதோ வெளிப்படுத்துகிறாங்க. அச்சா, அடுத்தது, தானோடு கூறு சதாசிவன் எம் இறை, வானோடு கூறு மருவியும் அங்குலான், கோனொரு கூறு உடல் உள் நின்று உயிர்க்கின்ற, தானொரு கூறு சில சலமயமானே. தானொரு கூறு சதாசிவன் எம் இறை, தான் ஒரு கூறு, சதாசிவனாக இருக்கிறதும் என்னுடைய கூறு தான், அதாவது பிரம்மத்தினுடைய கூறு தான். வானொரு கூறு மருவியும், வானமாக இருக்கிறதும் அவரும் ஒரு கூறு தான் இல்லையா? வானொரு கூறு மருவியும் அங்குலான், வானத்துலேயும் அவன் தான் இருக்கான். கோணொரு கூறு உடல் உள் நின்று, கோணொரு அரசனாக இருக்கிற அவங்கள இருக்கிறதும் ஒரு கூறாக இருக்கான். அதாவது ஒரு பிரம்மம் இத்தனை கூறுகளாக, இத்தனை அணுக்களாக, இத்தனை மூலக்கூறுகளாக மாறுது. கோணொரு கூறு உடல் உள் நின்று, நம்ம உடம்பு எல்லாருக்குள்ளே ஜீவராசிகளுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கூறு இருக்குது, அம்சம் தான். இதுதான் வந்து மேலே இருக்கக்கூடிய பரபிரம்மம், அதனுடைய அம்சமாக, அதனுடைய ஒரு பார்ட்டிக்கல் தான் நாம். புரியுதா? பார்ட்டிக்கல்ங்கிற வார்த்தை அற்புதமான வார்த்தை. கடவுள் துகள், நாமெல்லாம் கடவுள் துகள், ஜீவராசிகள் எல்லாருமே கடவுள் துகள் தான். அது இருக்கிற உடம்பு வேணால் மாறி இருக்கலாம், அது ஆடாக இருக்கலாம், குதிரையாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், பள்ளியாக இருக்கலாம், ஈயாக இருக்கலாம், எறும்பாக இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய துகள் அது, அதை கொள்றதுக்கு உரிமை இருக்கா? அது எதுக்கு லோகம் வச்சுருக்காரு? இன்றைக்கி பார்த்தேன் ஒரு டாப் 10 லோகங்கள் பார்த்தா, ஒரு தீவு ஃபுல்லாக வெறும் பாம்பாக இருக்குது, 3 அடிக்கு ஒரு பாம்பு. நீங்கள் நாகர் லோகம் நம்ம சொல்கிறோம்ல, இங்கேயே இருக்குது, லைவ்லேயே இருக்குது, இருக்குது. வேர்ல்டு ஃபுல்லாக 10 டாப் 10 போடுங்க, நான் ஒரு டைட்டில் சொல்கிறேன், அதில் போய் பாருங்கள், வீடியோவே இருக்குது. ஃபுல்லாக என்னது, 3 அடிக்கு ஒரு பாம்பு நெளியுது. பாம்பு மட்டும்தான் அந்த ஊரில் வாழ முடியும். 3 அடி ஒரு தீவு ஃபுல்லாக ஒரு நண்டு தான், 5 கோடி நண்டு இருக்குது. இந்த செந்நண்டு இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்களா, ஒரு டிவிலெலாம் போட்டான்ல, அது ஒரு காலகட்டத்தில் அப்படியே அது இடம் புலம் பெயர் தான். அந்த தீவுக்குள்ளேயே சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகுது. இப்போ எப்படி சவுத்துலேருந்து நம்ம சென்னையிலேருந்து குளிர் வேணும்னா இதுக்கு போயிடும், வெயில் காலத்தில் அங்கே போயிடும்ல, டெல்லி ஊட்டி இந்த மாதிரிலாம் போயிடுறோம்ல, அந்த பக்கம் போகிறோம்ல, காஷ்மீர்லாம் போகிறோம்ல, அது மாதிரி புலம் பெயர்து ஒரே தீவுக்குள்ளே. வேறு யாரும் மனிதர்கள் கிடையாது, மனிதர்கள் ரொம்ப கம்மி, மனிதர்களே இல்லாமல் இருக்குது. பாம்புக்கு இருக்குது, பள்ளிக்கு இருக்குது, அந்த உடும்புன்னு சொல்கிறோம்ல, அது 10 அடிக்கு நீளம் உள்ள பள்ளி, இந்த டைனோசர் மாதிரி இருக்குது. ஒரு தீவு ஃபுல்லாக அது மட்டும்தான், வேறு மனிதர்களே கிடையாது. குரங்குக்கு இருக்குது, பூனைக்கு இருக்குது, ஒரு தீவே. பாம்புக்கு, பள்ளிக்கு, குரங்குக்கு, பூனைக்கு, இன்னும் என்னென்னா, முதலைக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு தீவு ஃபுல்லாக முதலை. ஒரு வாட்டி ஒரு கப்பல் உடஞ்சி 1000 பேர் கரை சேர்ந்துருக்காங்க, 900 பேர் முதல்ல காலி பண்ணியிருக்கு ஒரே நேரத்தில், 100 பேர் கடல்லையே திரும்ப விழுந்திருக்கான். அந்த ஊர் ஃபுல்லாக, அந்த தீவு ஃபுல்லாக முதல்ல இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, ஜியோ டமிழ்னு ஒன்று இருக்குது, அது போட்டு பாருங்கள்.
அப்போ அதெல்லாம் ஒரு உலோகம் தானே. இதெல்லாம் அது மாதிரி பத்து இருக்குது, பத்து ஜீவராசிகள், மனிதன் மட்டும் இல்லை, மனிதன் இல்லாத ஜீவராசிகள் இருக்கக்கூடிய எல்லாம் தீவு கம்ப்ளீட். அது மட்டும்தான். அப்புறம் ஜீலுக்கு ஃபுல்லாக ஒரு தீவு சீல், நீர் யானையா, அது அது பேர் நீர் யானையா, ஜீல்னு சொல்லுவாங்க. குட்டி போட்டு என்னென்னா ஜீல்னு கூட தெரியும், நான் சொல்கிறேன், கிளாஸ் முடியும் சொல்கிறேன். அப்போ இத்தனை லோகம் இருக்குது, அத்தனை லோகத்தில் அது அது வசிக்குது. நம்ம பெரியவங்க சொன்னது கரெக்டாக இருக்குது, பாதாள லோகம், அந்த லோகம், இந்த லோகம். இப்போ ஸ்வர்கலோகம் எதுங்கிறியா? இப்போ இந்த அமெரிக்காலாம் ஸ்வர்கலோகம் மாதிரி தான், ஏன்னா எப்போ பார்த்தாலும் அங்கே மது மாது சூது தானே, கேம்பிளிங்கு, டான்ஸு, ஒயின் இதானே காமிக்கிறான் 24 hours. அப்போ தான் ஸ்வர்க்கம். ஸ்வர்க்கம்னா ரொம்ப உயர்வுன்னு நினச்சிக்காதீங்க, அது வேறு. ஸ்வர்க்கம்னா ரொம்ப உயர்வானது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸ்வர்க்கம்னா சுகபோகம் உள்ளது, பிரம்மலோகம்தான் உயர்வானது. புரியுதா? பிரம்மம் இருக்கிற லோகம்தான் உயர்வானது. பாவ புண்ணியம் பண்ணினா ஸ்வர்க்கம் நரகத்துக்கு போடும். ஸ்வர்க்கம்னா பெரிய உயர்வானதுன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம இது நம்ம வேதாந்தத்தில் ஸ்வர்க்கத்துக்கெல்லாம் மதிப்பே கிடையாது, ரியாலிட்டியே கொடுக்க மாட்டோம். இக்னோர் பண்ண சித்திகே எதுக்கும் மதிப்பு கிடையாது. சுவாமி திருவடி ஒண்டி தான் நம்மளுடைய, இதெல்லாம் மானுடர்கள் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இறைவன் வந்து நாமெல்லாம் எதை தேடுறோம்னா இறைவன் திருவடி தான் நமக்கு. தானொரு கூறு சதாசிவன் எம் இறை, எம் இறைவன் தான் எல்லாத்துலேயும், என் இறைவன் தான் கூறு சொல்கிறார் பார். தானொரு கூறு சதாசிவன் எம் இறை, வானொரு கூறு மருவியும் அங்குலன், அங்கேயும் மறைஞ்சி மருவி இருக்கான் வானத்தில். கோணொரு கூறு அரசனாக இருக்கட்டும், உடல் உள் நின்று மனுஷனாக இருக்கட்டும், உள்ள நின்று உள் நின்று உயிர்க்கின்ற தானொரு கூறு சலன சல சலமயனாமே, அவனாக தான் எல்லாமே இயக்கும். சலனம்னா நகர்த்து நகர்றது, அசைகிறது, அசைகிற அத்தனை பொருட்களும் இருக்கிற கூறு யார்? சிவ பரம்பொருள், சிவ பரம்பொருள். சிவம் என்றாலே வளர்ச்சின்னு அர்த்தம், மேல்கதின்னு அர்த்தம், ஊர்தவ கதின்னு அர்த்தம். சிவம் என்றாலே ஊர்தவ கதி, வளர்ச்சி, கல்யாணம், முன்னேற்றம். அதேமாதிரி சங்கருங்கிற வார்த்தைக்கும் அதே தான், பாவத்தை போக்கி புண்ணியத்தை கொடுத்து உயர்த்துவது அப்படின்னு அர்த்தம். சங்கரஹர, எல்லா சங்கரத்தையும் ஹரம் பண்ணக்கூடியவர் தான் சங்கரர். சந்தேகங்களை போகக்கூடியவர் தான் சங்கரர். மங்களங்களை அமங்கலங்களை போக்கி மங்களங்களை நிறுத்துறவர் தான் சங்கரர். புரியுத? அந்த சங்கரர் தான் எஞ்சி நிற்கிறார், ஒரு பொருளாக நிற்கிறார், சங்கார காரகனாக இருக்கார், அவருக்கு தான் இறுதி. இது புரியுதா? அதிகமாகிச்சு இன்னைக்கு, இது வரைக்கும் எனக்கு மிச்சது, நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ, அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு ரோகன.